நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனர் பண்ணணும் இன்னை வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரோட லேட்டஸ்ட் நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் சிங்கப்பூரை பற்றின அனைத்து தகவலையும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கான கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் வேலைவாய்ப்பு தகவல்கள் சிங்கப்பூரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அருண் டாக்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் ரெகுலராக இருக்குது அந்த பிளேலிஸ்ட்டையும் தனியாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போய் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறையா வீடியோஸ் இருக்குது ஸோ அதை பார்த்து நீங்கள் பயன்படுங்க ஓகேங்களா ஓகே இப்போ வந்து சிங்கப்பூரோட லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம் ஓகேங்களா ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஆயுதம் ஏந்தி தாக்கிய ரெண்டு பேர் தேடுதல் வேட்டையில் தட்டி தூக்கிய போலீஸ் சிங்கப்பூரில் வந்து சிங்கப்பூரில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சும் ஆனால் தப்பு பண்ணுறாங்க சிங்கப்பூரில் தப்பு பண்ணால் தப்பிக்க வாய்ப்பே கிடையாதுன்றது தெரியும் அதே மாதிரி சின்ன தப்பு பெரிய தப்புன்னு கிடையாது எந்த தப்பாக இருந்தாலும் தண்டனைகள் கடுமையாக இருக்கும் அப்படின்றதும் தெரியும் ஆனாலும் தப்பு பண்ணிகிட்டே தான் இருக்காங்க பூம்லைட் ட்ரைவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சண்டை போட்டிருக்காங்க நாலு பேர் அதில் பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு சண்டை போட்டிருக்காங்க அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டாங்க ஸோ வந்து போலீஸ் வந்து அவங்களை தேடிட்டு இருந்தாங்க பிடிச்சிட்டாங்க பிடிச்சதில் வந்து அவங்க எல்லாருமே ஏற்கனவே பழகினவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு பழக நாளாக நாளாக இருந்தாலும் வந்து எதனால் கத்தி வச்சு இந்த மாதிரி சண்டை போட்டாங்கன்னு தெரியலை அந்த கத்தியால் தாக்கப்பட்டவங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது அவங்க நல்லா தான் இருக்காங்க ஓகேங்களா சீக்கிரமே பிடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டு நாள் தான் அது பிடிச்சிட்டாங்க கேமரா நிறையா அந்த செக்யூரிட்டி கேமராலாம் நிறையா இடத்துல இருக்கலாம் அதை வச்சு ஈஸியாக பிடிச்சிட்டாங்க ஸோ இதில் இருந்து என்ன தெரியுது சிங்கப்பூரில் தப்பே பண்ணக்கூடாது அடுத்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் சாங்காயிடே ஆனால் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமான சேவை ரத்து ஆல்ரெடி எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க சிங்கப்பூரில் வந்து புதுசாக இது சாரி சைனாவில் வந்து எதனால் அப்படி திருப்பியும் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல ரொம்ப அதுவும் சிங்கப்பூரோட சாரி சைனாவோட தலைநகரத்தில் சாங்காயில் வந்து கேசஸ் அதிகமாகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து இப்போ இங்கேருந்து இருந்து போகிற சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டும் இது எல்லா நாட்டுக்கும் சிங்கப்பூர்லேருந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் போயிட்டு தான் இருக்குது அங்கே மட்டும் ரத்து பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்த அடுத்த நியூஸ் பார்த்திங்கன்னா சொந்த நாடு செல்ல விரும்புவோர் ஊழியர்களுக்கும் விரும்புவோருக்கும் ஊழியர்களுக்கும் நச்சு இது சிங்கப்பூரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான பொது விடுமுறை நாட்களின் பட்டியல் வெளியீடு வருஷம் வருஷம் வந்து இதை ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா வந்து நம்ம பொது விடுமுறை நாட்கள் எத்தனை நாள் வருதோ அதை பொறுத்து வந்து நம்ம ட்ரிப்பை பிளான் பண்ணலாம் ஊருக்கெலாம் போகிற மாதிரி இருந்தால் சைனீஸ் முன்னா்களை நிறையா நாள் லீவ் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஊருக்கு போயிட்டு வரலாம் நிறையா பேர் அப்படி தான் போயிட்டு வருவாங்க ஸோ வந்து இப்போ அடுத்த வருஷத்துக்கு உண்டான விடுமுறை நாட்களை வந்து இது பண்ணிட்டாங்க இதில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து வ வார விடுமுறை நாட்களாக வருது சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ சண்டே வந்து ஒரு பப்ளிக் ஹாலிடே வருதுன்னா திங்கக்கிழமை லீவ் விட்டுருவாங்க மண்டே லீவ் விட்ருவாங்க ரொம்ப தரமான ஒரு இதில் இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா சண்டே வந்து பப்ளிக் ஹாலிடே வந்தன மண்டே வந்து வேலைக்கு போய்தான் ஆகணும் ஆனால் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அதில் கூட ஏமாத்தலை பார்த்தீங்களா அதுதான் சிங்கப்பூர் சண்டே பப்ளிக் ஹாலே வந்து மண்டேயும் லீவு தான் ஓகேங்களா அது சூப்பர் தான் அப்படி இல்லை அந்த வகையில் வந்து என்னென்ன நாள் லீவு அப்படின்றத பார்த்துருவோம் நம்ம இங்கிலீஷ் நியூ இயர் ஜனவரி ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கிலீஷ் நியூ இயர் அது சண்டே வருது அப்போ எப்படி வரும்னா சாட்டர்டே சண்டே மண்டே மூணு நாள் லீவ் வரும் அதே மாதிரி சைனீஸ் நியூ இயர் பார்த்தீங்கன்னா அதுவும் சண்டேயில் வருது ஸோ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டு நாள் லீவு சண்டே மண்டே ரெண்டு நாளுமே லீவு அதுவும் பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே மண்டே வரும் ஆனால் சைனீஸ் நியூ இயரில் சைனீஸ் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள்லாம் லீவு கொடுப்பாங்க அந்த டைமில் ஈஸியாக ஊருக்கு போயிட்டு வரலாம் அடுத்தது குட் ஃப்ரைடே குட் ஃப்ரைடே வந்து ஏழாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருது அது ஃப்ரைடே வந்துடுது ஹரிராயா வந்து சாட்டர்டே வருது இருபத்தி ரெண்டு ஏப்ரல் அடுத்தது லேபர்ஸ் டே மே ஒன்றா மே ஒன்று வந்து லேபர்ஸ் டே அது மண்டே வருது அடுத்தது விசாக் டே வந்து சாட்டர்டே வருது அது வந்து மூணாந்தேதி வருது ஹரிராயா வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது நேஷ்னல் டே வந்து வெனஸ்டே வருது ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட்டு தீபாவளி சண்டே வருது அப்போ வந்து மண்டேயும் லீவு சாட்டர்டே சண்டே மண்டே அப்போ மூணு நாள் லீவு வரும் என்ஜாய் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டே கிறிஸ்மஸ் டே வந்து மண்டே வருது இருபத்தஞ்சாந்தேதி டிசம்பர் ஓகேங்களா மண்டே வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சண்டேயும் சாரி சண்டே வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக மண்டேயும் லீவ் விட்ருவாங்க டோட்டலாக கிட்டத்தட்ட மூணு வார இறுதி விடுமுறை நாட்கள் வருது சூப்பர் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து சிங்கப்பூரில் குடிய குடிபெயர நடிகர் அஜித்குமார் திட்டம் அதி அதிர்ச்சியில் ரசிகர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அஜித்குமார் வந்து எப்பயுமே ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவரு படத்தில் கூட வந்து ஹெல்மெட் போடாமல் நடிக்க மாட்டேன்னு சொல்லுவார் ஸோ வந்து அந்தளவுக்கு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறவருன்றது எல்லாருக்குமே தெரியும் சிங்கப்பூரில் வந்து எல்லாமே ரூல்ஸ் படி தான் நடக்கும் அப்படின்றது அஜித்குமார்க்கு இல்லை உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும் ஸோ வந்து அதனால் வந்து நம்ம அஜித்குமார் சார் வந்து சிங்கப்பூருக்கு வந்து வரப்போறாரு குடிபெயர போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மேபி இப்போ இருக்க அது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எல்லாம் வந்து ரூமராக தான் போயிட்டுருக்கு இன்னும் வந்து நம்பக கரெக்டான தகவல் இன்னும் வரல அடுத்தது பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் எண்பது வயதிற்கு மேற்பட்டவருக்கு தடுப்பூசி நிலையங்களுக்கு சென்று இரண்டாவது பூஸ்டர் தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம் சிங்கப்பூரில் வந்து ஆல்ரெடி நம்ம தளர்வுகளை அறிவிக்கையில் வந்து சொல்லிட்டாங்க ரெண்டாவது தடுப்பூசி வந்து அதாவது ரெண்டாவது பூஸ்டர் தடுப்பூசியை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி முக்கியமாக வந்து இந்த எண்பது வயசுக்கு மேற்பட்டவங்க வயதானவங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா தளர்வுகள் அதிகரிக்கிறதுனால கிருமி பரவல் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து அதை தான் சொல்லியிருக்காங்க தடுப்பூசி சென்று இரண்டாவது தடுப்பூசியை போட்டுக்கலாம் அப்படின்னு அதுக்கு எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அது மாதிரிலாம் எதுவுமே தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பொது போர் பேருந்து ஓட்டுநர் இப்படி செய்யலாமா போலீஸில் புகார் செய்த குடும்பம் மன்னிப்பு கேட்ட எஸ்பிஎஸ் டிரான்சிஸ்ட் ட்ரைவிங் டிரைவிங்கில் பார்த்திங்க அப்படின்னா வந்து அதுவும் பஸ் டிரைவர்னால் எவ்வளோ பொறுமை வேணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கிறப்ப வந்து எதனால் வந்து இப்படி பண்ணார் அப்படின்றது தெரியல எஸ்பிஎஸ்னால் சிங்கப்பூரோட கவர்மெண்ட் பஸ்ஸு நம்ம எப்படி ஊரில் பஸ்ஸு சொல்கிறோம்ல அது மாதிரி சிங்கப்பூரோட பஸ்ஸு அதோடய டிரைவர் பார்த்திங்க அப்படின்னா வந்து நடுவரில் வந்து காட்டியிருக்காரு இன்னொரு காரில் கார் டிரைவ் பண்ணவங்கள்ட்ட அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துட்டாங்க ஸோ வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸில் புகார் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த எஸ்பிஎஸ் டிரான்சிட் பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க அவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எந்த சூழ்நிலையும் ட்ரைவர்ஸும் கோவப்படக்கூடாது கோவப்பட்டால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் அவர் அப்படி அவங்களோட அவங்க மேலே கோவப்பட்டு இப்படி கையை காமிச்சிட்டு இல்லை தாப்பில் யாராவது வந்திருந்தாலோ இல்லை ஏதாவது வண்டி வந்திருந்தாலோ என்ன ஆகிறது ஸோ ட்ரைவ் பண்ணுறவங்க சேஃப்டியாக இருங்க மெயினாக கோபப்படாதீங்க அடுத்து சென்னை டு அபுதாபியிலே நேரடி விமான சேவை ஏர் அரேபியா நிறுவனம் அறிவிப்பு அரேபியா நிறுவனம் வந்து சென்னை டூ இப்போ எல்லாத்துக்குமே நிறையா வந்து ஏன்னா ஃப்ளைட் எல்லாமே வந்து கடந்த இந்த கொரோனா வந்ததுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப லாஸில் போயிட்டுருக்குல அதனால் இப்போ திருப்பி சம்பாதிக்கணும் அப்படின்னா எல்லா எல்லா ஊருக்கும் ஃப்ளைட்டை விடுறாங்க எல்லா ஏர்வைஸும் எல்லா ஊருக்கும் ஃப்ளைட்டோட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை இபி வைத்திருப்பவர்கள் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாயிரத்தி எழுநூறிலிருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி எழுநூறாக குறைந்தது மனித வள அமைச்சர் டாக்டர் அதான் இப்போ நிறையா நியூ ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்கல்ல அதனால் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாதாரணமாக எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் கிடைக்க மாட்டேங்குது ஸோ அதை தான் வந்து க இவ்வளோ இருக்குது எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்றத வந்து மனித வளம் அமைச்சர் சொல்லியிருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா உலக தரவரிசையில் ஆசிய அளவில் முதல் இரண்டு இடங்களை பிடித்த அசத்திய சிங்கப்பூர் என்யூஎஸ் மற்றும் என் என்டியூ பல்கலைக்கழகங்கள் சிங்கப்பூரோட கல்வி தரம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதுக்கு வந்து இது ஒரு சான்றாக சொல்லலாம் என்யூஎஸ் நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் அடுத்தது நன்யாங் டெக்னாலஜி ஆஃப் யூனிவர்சிட்டி சிங்கப்பூர் ரெண்டுமே வந்து ஆசியாலே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு இடமே சிங்கப்பூர் பிடிச்சிருக்கு அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் இல்லை அந்தளவுக்கு வந்து சிங்கப்பூரோட கல்வித்தரம் வந்து அந்தளவுக்கு டாப்பில் இருக்குது இதெல்லாம் வந்து இந்த அப்படியே இதெல்லாம் வந்து நம்ம இந்தியாவிலேயும் தமிழ்நாட்டிலையும் வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் அளவுக்கு கல்வித்தரம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் பதினோரு வயதான ஆகாஷ் என்ற சிறுவனை மூணு நாட்களாக காணவில்லை எஸ்பிஎஃப் தகவல் தரும்படி எஸ்பிஎஃப் வேண்டுகோள் அந்த பையனோட ஃபோட்டோ டிஸ்பிளே பண்ணுற பாருங்கள் ஆல்ரெடி நம்ம ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயுமே போட்டிருக்கிறோம் அந்த பையனை பற்றி அதுவும் நம்ம தமிழ் பையன் வேறு அந்த பையனை பற்றி எந்த தகவல் தெரிஞ்சாலும் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்றத வந்து எஸ்பிஎஃப் வந்து சிங்கப்பூர் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஓகே இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் இது மாதிரி வந்து சிங்கப்பூர் தவிர எல்லாத்தையும் நீ உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்துக்கிட்டுன்னா உங்களுக்கு தகவல் உடனுக்குடனே வரும் உங்களோட கமெண்ட்டுகளும் வரவேற்கப்படுகிறது எதை சொல்கிறதா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கொள்ளுங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை வரும் ஓகேங்களா மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபோது உங்கள் நண்பனரும் வரும் பாய்